தமிழன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் அறிவோம் என்னும் தொடரில் இன்று அச்சன் என்னும் சொல்லை நாம் அறிந்து கொள்ளலாம். தந்தையை அத்தன் என்பது தமிழ் வழக்கு. அத்தன் என்று தேவார திருவாசகங்களில் கூட அச்சொல் பயிற்சி பெற்றிருக்கிறது. அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே என்பார்கள். அத்தன் என்ற சொல் அச்சன் என்று தெரியும். மலையாளத்திலே தந்தையை அவர்கள் அச்சன் என்று தான் சொல்லுகிறார்கள். இந்த அச்சன் என்னும் சொல் இது ஒரு கூட்டு சொல்லாகவும் கூட வரும். யாரையாவது பெயரிட்டு அழைக்க வேண்டுமென்றால் அவர் நம்மை விட மூத்தவரானால் கண்ணன், கண்ணையா, கண்ணப்பா என்று அழைப்போம். ஏனென்றால் வயதில் முதிர்ந்தவர்களை பெயர் சொல்லி அழைப்பது மற்றும் மதிப்பு குறைவு. எனவே முருகப்பா, முருகண்ணா, முருகையா, முருகத்தா என்று சொல்வார்கள். முருகு என்று ஒருவன் பெயர் இருந்தது, கண்ணன் என்ற பெயர் இருந்தால் கண்ணையன் கண்ணத்தன் என்பார்கள். கண்ணத்தன் என்னாகும்? கண்ணச்சன் ஆகும். எழுத்தச்சன் என்று ஒரு புலவர் மலையாளத்தில் இருந்தார். எனவே இந்த அச்சன் தந்தையை குறிக்கிற சொல்லாகவும் வரும். மதிப்பை காட்டுகின்ற சொல் முருகையா, கந்தையா என்ற கூட்டு சொல்லாகவும், இறுதி சொல்லாகவும் வரும். பெயர் இறுதி சொல், அது மதிப்புறவு. நாம் அவர்களை பெரிதாக மதிக்கும் என்பதை காட்டுவதற்குத்தான் கந்தையா, கந்தப்பா, கண்ணச்சா என்று சொல்கின்ற வழக்கு வரும். இதுபோன்று காந்தி அத்தன் என்ற சொல் என்னாகும்? காந்தி அச்சனாகும். அந்த அச்சன் என்ற சொல் பிறகு காந்தி அச்சன், காந்தி ஜி என்று மாறிவிடும். அது எப்படி ஜி என்று மாறியது என்று கேட்டால், அத்தன் என்ற சொல் அச்சன் என மாறிய பொழுது வடநாட்டு பிராகிருத மொழிகளிலே அது அஜ்ஜா என தெரிந்தது. பிராகிருதத்திலே தந்தையை அவர்கள் அஜ்ஜா என்பார்கள். எனவே கந்தச்சன் என்ற சொல் வந்தால் அதை கந்த அஜ்ஜா என்பார்கள். பிராகிருதத்திலே பிராகிருத வடநாட்டு பிராகிருதத்தில் அத்தன் அஜ்ஜன் ஆனதுனாலே கந்தச்சன், காந்தி அச்சன், காந்தி அஜ்ஜா, காந்தி அஜ்ஜி, காந்தி ஜி என மாறிற்று. வட இந்திய மொழியிலே ஆஓஜி, பைடோஜி என்று வருகிறதெல்லாம் அந்த ஜி என்ற சொல் தமிழ் அச்சன் என்ற சொல்லிலிருந்து பிராகிருதத்திலே அஜ்ஜன் என்று மாறி பிறகு ஜி என்று மதிப்புறவு காட்டும் பின்னடை சொல்லாக வந்தது என்பதை பலரும் தெரிந்து கொள்ளவில்லை. இதுதான் வரலாற்று உண்மை. ஒரு சொல்லே வரலாறு உரைக்கும். இதை மொழி அகழ்வாராய்ச்சி என்று சொல்கிறோம். சொற்களை நிலத்தை அகழ்ந்து பார்த்தால் அகழ்வாராய்ச்சி, அதுபோன்று சொல்லை அகழ்ந்து பார்த்தால் பழைய வரலாறு புலனாகும். இந்த அச்சன் என்ற சொல்லை நீ அகழ்ந்து பார்த்தீர்கள் என்றால் அத்தன் தான் அச்சனாயிற்றென்றும் அதுதான் பிராகத்தில் அச்சனாயிற்று, அச்சனான பிறகு ஜி என்று வடைந்திய மொழியை வழங்குகிறது. எனவே தமிழ்ச்சொல்லைத்தான் வடைந்தியர்கள் ராஜாஜி, கோபால்ஜி என்று அழைக்கிறார்கள் என்ற உண்மை வெளிக்கொணரப்பட வேண்டும். அதற்கு அச்சன் என்னுடைய சொல்லாட்சி உதவியாக இருக்கிறது.